சன் டிவியில் ஒளிபரப்பான அசத்தப்போவது யாரு தொடங்கி விஜய் டிவியில் ஒளிபரப்பான கலக்கப்போவது யாரு வரை அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பிரபலமான நபர் தான் அசார். கண்களை மூடிக்கொண்டு இவரின் மிமிக்ரியை கேட்டால் அந்த நபரே நம் முன்னால் நின்று பேசுவது போல் அவ்வளவு தத்ரூபமாக இருக்கும். ஏற்கனவே அனைத்து மிமிக்ரி ஆர்டிஸ்டுகளும் பேசி பேசி தேய்த்த குரல்களை பேசாமல் புதிதாக முயற்சி செய்வதுதான் அசாரின் ஸ்பெஷல். அந்த வகையில் இவர் சமீபத்தில் கூட பிரபல காமெடி நடிகர் ரெடின் கிங்ஸ்லி குரலில் பேசியது மட்டுமன்றி அவரின் பாடி லாங்குவேஜிலும் அசத்தியிருந்தார். இது போன்று யாரும் முயற்சி செய்யாத குரலில் பேசுவதுதான் அசாரின் தனித்துவமான திறமை. அசார் தொலைக்காட்சிகள் தவிர தனிப்பட்ட பொது மற்றும் கலை நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று வருகிறார். அதற்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை சம்பளமாக பெற்று வருகிறார். இந்நிலையில் நேற்று புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக சேலத்தில் நடைபெற இருந்த நிகழ்ச்சி ஒன்றில் அசார் மற்றும் சூப்பர் சிங்கர் பிரபலங்கள் சிலர் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளனர். சாய் கார்த்திக் என்பவர்தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளார். ஆனால் அசார் உள்ளிட்ட பிரபலங்களுக்கு சாய் கார்த்திக் 1 ரூபாய் கூட சம்பளம் தரவில்லையாம். மேலும் முதலில் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க, டிக்கெட் விற்றவுடன் தருகிறேன் என கூறியுள்ளாராம். ஆனால் அவர் எதிர்பார்த்த அளவிற்கு டிக்கெட்டுகளும் விற்பனை ஆகவில்லையாம். இதனால் நிகழ்ச்சியில் பிரபலங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவில்லை என்று கூறப்படுகிறது. அதேபோல் நடக்காத நிகழ்ச்சிக்காக சாய் கார்த்திக் வாங்கிய டிக்கெட் பணத்தையும் திருப்பி தரவில்லையாம். புத்தாண்டு தினத்தில் அசார் உள்ளிட்ட பிரபலங்கள் மட்டுமின்றி ரசிகர்களும் சேர்த்து ஏமாற்றப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.